வணக்கம் நண்பா, நான் கூட ஹாரன். எல்லாருக்கும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்க ஒரு பெரிய ட்ரீமா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஃபர்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வர்றது, அப்புறம் எப்படி 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வர்றது, இல்லாட்டி எப்படி ஒரு வைரல் வீடியோ கிரியேட் பண்றது, இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கணும். ஜூன் 2019 என்னோட லைஃபோட ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். என் கெரியர் எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு தெரியாத ஒரு நேரம் கூட சொல்லலாம். தேர்ட் இயர் ஆஃப் இன்ஜினியரிங்ல நான் எலக்ட்ரானிக் சர்க்யூட்னு சொல்ற ஒரு கோர் சப்ஜெக்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். நான் வீட்டுல கூட இந்த விஷயத்தை பார்த்து சொல்லல. அப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ என்னையே நான் மோட்டிவேட் பண்றதுக்காக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணேன். அதுதான் லீவ் லெகசியோட ஃபர்ஸ்ட் வீடியோ, நோ எக்ஸ்கியூசஸ். அதை வந்து நான் மத்தவங்களுக்கு மோட்டிவேட் பண்றதோட என்னையே செல்ஃப் மோட்டிவேஷனுக்காக கிரியேட் பண்ண வீடியோ கூட சொல்லிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க மைண்ட்ல வச்சிருப்பீங்கன்னா இந்த ட்ரீம் காலேஜ் போகணும், அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் எடுக்கணும்னு சொல்லி. ஸோ சூப்பர், நீங்க நினைச்சபடியே வந்து நீங்க அதை பிடிச்ச காலேஜுக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். அதாவது நீங்க உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது அது உங்களுக்கு ரியலா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அப்படியே லைஃப் கன்ஃபியூஷனா மாறிடும். நீங்க ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு இந்த கோர்ஸ் பிடிக்கல ட்ராப் அவுட் ஆயிடுறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா வீட்டுல செஞ்சு விட்டுருவாங்க. ஏன்னா முன்னாடி அவங்க வந்து லட்சக்கணக்கா உங்க மேல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு விஷயத்தை பிடிக்கலன்னு சொல்லும் போது உங்களுக்கு எந்த விஷயத்துல பிடிச்சிருக்கும் ஒரு ரியல் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் இருக்கும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது நண்பான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நீங்க நிறைய விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்படிதான் என் ஜேர்னி கூட ப்ரொசீட் ஆச்சு. பேக் டு மை ஸ்டோரி. ஓகே, இந்த வீடியோஸ் கிரியேட் பண்றதும் ஜாலியா இருக்கு, இனிமேல் இந்த வீடியோஸ் ரெகுலரா கிரியேட் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இந்த கேமரா மூடி பேசுறது தைரியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டிங் பிளஸ் அதுக்கேற்ற மாதிரி 2D அனிமேஷன் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இது உங்களோட லேர்னிங் ப்ராசஸை 2-3 டைம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிடும். உங்கள் சேனலுக்கு வர எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் மறக்காம தட்டி விட்டுருங்க. ஹாஸ்டல் ரூம்ல உட்காந்து வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டிங் பண்ணுறது தான் உயிரே போயிடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 10 மணி ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் கொஞ்சம் புரிய வச்சு டே நான் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டிங் பண்ண போறேன், ஃபேன் ஆஃப் பண்ண போறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் பர்மிஷன் வாங்கணும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஆல் செட் இப்ப ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லி உட்காரும் போது டக்குன்னு ஒருத்த வந்து காரிடார்ல கத்திக்கிட்டே ஓடுவான். இதெல்லாம் தாக்கு பிடிச்சி நான் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் வந்து வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டிங் பண்ணலாம், மினிமம் 3 hours எடுக்கும். நெக்ஸ்ட் 7 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டடிஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அதே சமயத்துல வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணணும் சொல்லி கன்சிஸ்டன்டா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருந்தேன். ஜனவரி 2020 லீவ் லெகசி ஃபர்ஸ்ட் டைம் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோம். அதுவே பாத்தீங்கன்னா அப்போ ஒரு பெரிய மைல்ஸ்டோனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொரோனா மாமா வந்துட்டாரு. இப்போ நான் காலேஜ் ஹாஸ்டல்ல திரும்பி நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஏன் திருப்பி திருப்பி இந்த வாய்ஸ் ஓவர் 2D அனிமேஷன் மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணிட்டு போவோம், ரொம்ப போர் அடிக்குது, அதாவது புதுசா பண்ணலாம், ரிஸ்க் எடுக்கலாம் சொல்லி டிசைட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேமரா முன்னாடி ஃபேஸ் பண்ணி வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம் சொல்லி டிசைட் பண்ணேன். ஆனா இங்க வந்து எனக்கு 2 மேஜரான ப்ராப்ளம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட எந்த விதமான கேமரா கிடையாது. ஸோ என்னோட ஸ்மார்ட் போன்ல தான் ஷூட் பண்ணுவோம். என் ஸ்மார்ட் போன்ல 1080p ரெக்கார்டிங்லாம் கிடையாது, கொஞ்சம் மட்டமான குவாலிட்டியா தான் இருக்கும், பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல ஸ்டுடியோ செட்டப் அந்த மாதிரி ஒரு மண்ணும் கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து கிரீன் ஸ்கிரீன் போட்டு அப்படியே வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ ரூம் லாக் பண்ணிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஏசி கூட கிடையாது. சென்னை கிளைமேட் பார்த்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அப்படியே வேற கொட்டிட்டே இருக்கும், நானும் ஜாலியா ஷூட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் பாத்தீங்கன்னா நீங்களே கேட்பீங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி நம்பலன்னா ஒரு 5 செகண்ட் ட்ரிப் காட்டுறேன், நீங்களே பாத்துக்கலாம். இதே மாதிரி உங்க வாழ்க்கையிலும் நிறைய விஷயம் இருக்கும். இந்த விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரியலா ஒரு ஜெனூன் ஹாப்பினஸ் வரும். அந்த மாதிரி விஷயத்த நீங்க பேஷனா கூட பண்ணுங்க, அதே சமயத்தை ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கமா மாத்த முடியும்னா அப்படியும் நீங்க பண்ணலாம். நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண இருந்தீங்கன்னா ரொம்ப யோசிக்காதீங்க. என்கிட்ட கேமரா இல்ல, என்கிட்ட வந்து செட்டப் இல்ல, ஸ்டுடியோல இந்த மாதிரிலாம் யோசிக்காம ஜஸ்ட் உங்ககிட்ட என்ன இருக்கும் ஸ்மார்ட் போன் இருக்குன்னா அதை வச்சு கூட நீங்க சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், இப்போ வந்து நீங்க ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்ககிட்ட நெட் ஆஃப் மிஷின் தான் இருக்கலாம், அதை வச்சு தான் நீங்க ஆரம்பிக்கணும். இல்ல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ற மாதிரி ஒரு காஸ்ட்லி பென்சில் இருந்தா தான் நான் வந்து வரைய ஆரம்பிப்பேன் நினைச்சீங்கன்னா எப்போ உங்களால ஆர்டிஸ்ட் ஆக முடியாது. அதே மாதிரிதான் யூடியூப் உங்களுக்கு தேவையான ஜஸ்ட் ஸ்மார்ட் போன் மட்டும் தான், அதை வச்சு நீங்க ஸ்மார்ட்டா ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஃபர்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் பண்ற முன்னாடி ஒரு பெரிய பயம் இருக்கும். எல்லாருமே நம்மள பார்க்க போறாங்க, அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி கூட நம்மள கலைக்க போகுது, தாட்ஸ் வரும். சைக்காலஜில இதுக்கு பேர் தான் ஸ்பாட்லைட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாருமே நம்மளதான் பாக்குறாங்க, நம்மளதான் கவனிக்கிறாங்க சொல்லி ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா அவன் உலகத்துல இருக்கான், அவனுக்கு அவ்வளவு டைம் கிடையாது. சோ சில்லா நாங்க வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லி ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணிருங்க,
அதுவே உங்களோட 99% ஃபியர் கிளியர் பண்ணிடும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கா எப்படி அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது, சேனலை எப்படி கஸ்டமைஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் டவுட்ஸ் இருந்தா அதுக்காக ஒரு பேஜ் வச்சிருக்கேன், அது கூட நீங்க செக் பண்ணலாம். நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஒரு 4 வீடியோஸ் போட்டு எனக்கு வியூஸ் வரல போதும்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனா நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 50 வீடியோஸ் நீங்க எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம கண்டினியூஸா வீடியோஸ் கிரியேட் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த டாபிக்ஸ் பிடிச்சிருக்கோ அது ரிலேட்டடா நீங்க வீடியோஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் வந்து உங்களுக்கு யூடியூப் அல்காரிதம் வந்து உங்களுக்கு கிரியேட்டரா உங்களை ரெகனைஸ் பண்ணி ரெக்கமெண்ட் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். ரெண்டாவது விஷயம், நீங்க இந்த 50 வீடியோஸ் கிரியேட் பண்றப்போதான் நிறைய விஷயத்த கத்துப்பீங்க. எப்படி இந்த ஆடியோ எடிட்டிங் பண்றது, வீடியோ எடிட்டிங் பண்றது, தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கில் உங்களுக்கு கேதர் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா 50 வீடியோஸ் மட்டும் கிரியேட் பண்ண வேண்டியதா இருக்கும். வாழ்க்கையில நம்ம எந்த விஷயமும் லாங் டேர்மா பண்ணணும்னு நினைக்கிறோம்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கும். அதுதான் நம்ம ஒரு ஒரு வாட்டியும் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கூட கொடுக்கும். லீவ்ல விசில நான் இவ்வளவு நாளா வீடியோஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சாலிட் பர்பஸ் இருக்கு. இப்போ இருக்க லீவ்ல வீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் முன்னாடி ஷேர் பண்ணது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வாழ்க்கையில யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னு சொல்லி இந்த சைடு வச்சுக்கோங்க, யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆகலன்னு சொல்ற கூட்டத்தை இந்த சைடு வச்சுக்கோங்க. ரெண்டு பேருக்கு இருக்க பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சக்சஸ்ஃபுல் ஆனவங்க வந்து ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிருக்காங்க. எப்போ வந்து நீங்க ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, எப்போ உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கோ அப்போதான் உங்களால ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ண முடியும். இந்த அவேர்னஸ் எப்போ நம்ம கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, எப்போ நீங்க வாழ்க்கையில ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்களோ அப்போதான் உங்களுக்கு இந்த அவேர்னஸ் கிடைக்கும். இந்த இனிஷியேட்டிவ்னா, இப்போ இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அது நீங்க எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ், புக் படிக்கிறீங்க, பாட்காஸ்டிங் இருக்கீங்க, அது வந்து நீங்க எடுக்கிற இனிஷியேட்டிவ்ஸ்னு சொல்லலாம். இந்த என்டையர் ப்ராசஸ்ல உங்களுக்கு ரைட் அவேர்னஸ் கொடுக்கறது தான் என்னோட பர்பஸ் நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி எடுத்து பாத்தீங்கன்னா, படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் எந்த கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதை பார்த்து அவேர்னஸ் கிடையாது. அந்த அவேர்னஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல பர்சனல் ஃபினான்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல, அதுக்கு தான் வந்து நோ மணி நோ ஹனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல டாபிக்ஸ் இருக்கு, கெரியர், பர்சனல் ஃபினான்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், லைஃப், இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன்ல இந்த டைலாக் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ மட்டும் எனக்கு இந்த விஷயத்த பார்த்து தெரிஞ்சிருச்சு, வாழ்க்கையில பெருசா பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்டும் ஃபீல் பண்ணக்கூடாதுதான் நான் இந்த அவேர்னஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இதான் இந்த சேனலோட பர்பஸ் கட்சி. நண்பா, இன்னும் நிறைய இன்ஸ்பைரிங் அண்ட் எஜுகேஷன் வீடியோஸ் உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது ஸ்பெசிபிக் டாபிக் சஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லலாம். இல்ல என் காதல் வந்து சீக்கிரட்டா சொல்றீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணி கூட சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறது வரைக்கும் கீப் லவ்விங், கீப் கிரைண்டிங். பாய்.